வீடியோ பெட்டராக காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆங்கிள் வந்து ட்ரை பண்ணுறேன். லிட்ரலி ஸ்கின் எல்லாம் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. போட்டு காட்டுறேன், இப்படியே காமிச்சிட்ருப்பேன் அப்படின்னு கிடையாது. ஸ்பெஷலி ஃபார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் அந்த பிராண்ட் கிட்ட பேசி இந்த கூப்பன் கோட் வாங்கியிருக்கேன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இன்சைட் மை ஆஃபீஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பேக் வச்சிருக்கேன்றதை வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூக்கோட பேக். இது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான். ஸோ உங்களுக்கு ஜூக்கோட பேக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ரெகுலர் அந்த பேக்கோட ஃபார்மட் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏன் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வியர் பண்ணிட்டு போவோம் இல்லையா. ஸோ எல்லா அட்டையருக்கும் எல்லா காஸ்ட்யூமுக்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி காமனாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து போயிடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் இந்த மாதிரி ரெண்டு கொடுப்பாங்க பக்கல் மாதிரி. ஸோ இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கில் இருக்க கொஞ்சம் அழகாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் பேக் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை பைக்கில் போகிறோம் அப்படின்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டு போகணும், நல்லா வந்து சிக்கு போட்டுரும். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து கேரி பண்ணுவேன். இந்த பேக்னு இல்லை, நான் எந்த பேக் எங்கே கொண்டு போனாலுமே இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு எடுத்து நம்ம வந்து தேவைனா வந்து கொண்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு கண்டிப்பாக எங்கிட்ட வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்குள்ளே நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருக்கேன் அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உள்ள. இங்கே வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து லேப்டாப்போட கம்பார்ட்மெண்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோடய லேப்டாப் வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே செக்யூராக வந்து லேப்டாப் போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இங்கே அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு பெல்ட்டு. ஸோ அது ரைட்டாக வந்து அங்கே நின்றுக்கும். இங்கே வீடியோ பெட்டராக காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆங்கிள் வந்து ட்ரை பண்ணுறேன், என்னையும் இந்த பேக்கையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபைனலி இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன், என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப் இருக்குது அண்ட் ஒரு நோட் பேட் இருக்குது. ஸோ டக்குனு எதாவது வந்து நோட்ஸ் எழுதிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக ஒரு நோட் பேட் வச்சுருக்கேன். ஸ்கார்ஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது சென்னையில், தாங்கவே முடியல. லிட்ரலி வந்து ஸ்கின் எல்லாம் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. சன்ஸ்கிரீன் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹியூமிட் தாங்கவே முடியல சுத்தமாக. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்கார்ஃப் வந்து கேரி பண்ணுங்கள் நீங்களும் எங்கேயும் வெளியே போகிறீங்கன்னா. ஸோ வெளியே போகும்போது வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிப்பேன், ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இந்த ஸ்கார்ஃப் வந்து வியர் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ஒரு சம்மரில். ஸோ மார்னிங் நான் வந்து பைக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கூலர்ஸ் வந்து போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும். ஏன்னா கண்ணில் நிறைய டஸ்ட்டு மண்ணெல்லாம் வந்து போடணும் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் கிளம்பும்போது மேக்கப் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ மேக்கப் போட்டுட்டு நம்ம வந்து வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகணும்னு வச்சுக்கோங்கன்னா கண்ணில் தண்ணி வந்து ஸ்மஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம இந்த மாதிரி வந்து கூலர்ஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். போட்டு காட்டுறேன், ரிங் லைட்லாம் தெரியுது. ஸோ இதான் நான் வியர் பண்ணுறேன் இப்போ கரண்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து என்னோடய மொபைல் ஃபோன். அடுத்து வந்து என்னோடய வேலெட். ஸோ இந்த குட்டி க்யூட்டான பவுச் தான் நான் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக ஆஃபீஸ் போகும்போது வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன், பஸ் அண்ட் ஷேர் ஆட்டோஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு தடையும் பேக்கை திறந்து உள்ளேருந்து வேலெட் எடுக்க முடியாது, மற்ற திங்ஸ் கூடலாம் வந்து மிஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கிளம்பும் போது எடுத்து இந்த பர்ஸை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுப்பேன் இங்கே. ஸோ இதுலேருந்து நான் வந்து சில்லற வெறும் சேஞ்ச் மட்டும் தான் வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் ஸோ அந்த மாதிரி நோட்டும் அண்டு கொஞ்சம் சில்லற வந்து வச்சுப்பேன் பஸ்ஸில் கேட்பாங்க அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மினி போர்ட்டபிள் ஃபேனு. ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி மடக்கிட்டு இது இது அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு எந்த மோடில் வைக்கிறோமோ அது டிஸ்பிளே ஆகும். சைடில் வந்து பட்டன் இருக்கும். அண்ட் இங்கே வந்து சி டைப் சார்ஜிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இதையும் வந்து சார்ஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். அண்ட் இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா சார்ஜுமே ரொம்பவே நல்லா நிற்குது. நான் ஒரு 4 டேஸ்க்கு மட்டும் தான் வந்து சார்ஜ் வந்து போடுவேன். லைக் ஃபுல் டைம் லைக் 1 ஹவர் ட்ராவல் பண்ணால் 1 ஹவரும் வந்து இந்த ஃபேனை போட்டு இப்படியே காமிச்சிட்ருப்பேன் அப்படின்னு கிடையாது. நம்ம டக்குன்னு எப்போ வாக் பண்ணிட்டு போயிட்டு பஸ் ஏறுறோம் அப்படின்லாம் நடந்து போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம டக்குன்னு வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ ஆஃபீஸ் வர மார்னிங் போகிறோம், சப்போஸ் வீட்டுக்கு வரோம்னா ஸ்வெட்டனா கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருலாம். பட் ஆஃபீஸ் போகும்போது நம்ம கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து
கொஞ்சம் லைக் ஸ்வெட்டாகிற மாதிரி இருந்துச்சு, உடனே வந்து இந்த ஃபேன் போட்டு அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காக தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இதுவுமே. இப்போ ப்ரைஸ் அரௌண்ட் லைக் 1000 சம்திங் தான் இருந்துச்சு, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வர்த் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் மேலெலாம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆங்கிள் நம்மளுக்கு தகுந்தாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி நம்ம டேபிள் மேலே வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்போட சார்ஜர் இருக்குது. அண்ட் அடுத்து ஸோ இந்த பவுச் நான் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன், அழகாக இருக்குல்ல, இது ஆக்சுவலாக க்யூட்டாக இருந்துச்சு கொஞ்சம் பார்க்குறதுக்கு, அதனால தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் டெய்லி வந்து கேரி பண்ணிட்டு போவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த வீக் மட்டும் தான் நான் வந்து இந்த மேக்கப் பவுச்சை கேரி பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. ஸோ நான் எந்த ஒரு மேக்கப்பே வியர் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் பேர் ஃபேஸில் சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கார்ஃப் காமிச்சா இல்லையா, ஸோ அந்த ஸ்கார்ஃப் வந்து வியர் பண்ணிட்டு நான் வந்து போயிடுவேன். ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆன பிறகு தான் நான் வந்து லைட்டாக டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் குயிக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு. காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன், ஸோ ப்ரோ டிஃபைனர் மார்ஸோடது, என் மஸ்காரா வில் கொலோசோலோடது, ஐலைனர் இருக்குது, சுகரோட ப்ளஷ், அண்ட் புதுசாக வாங்கினா அந்த லிப் லைனர் மார்ஸோடது கொண்டு போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். இப்போ நான் வியர் பண்ணியிருக்கல சேம் ஷேடு தான், இது வந்து பார்த்திங்கன்னா லவ் அர்த்தோடது லிக்விட் மோஸு, ஷேட் நம்ம வந்து ஐரிஷ் காஃபி, அப்புறமேட்டு ஒரு காஜல். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னோடய அந்த 4-in-1 ப்ரஷ் கேரி பண்ணிட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இயர்பட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம், இதுவும் வந்து ஃப்ரம் மினிசோ தான். ஸ்மெல் வந்து ஃபுல்லாக அந்த ஜாஸ்மின் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். பாரடைஸ் மூன்லைட் இந்த ஃப்ரேக்ரன்ஸோட நேமு. ஸோ குட்டியாக வந்து இருக்கும், இதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம பாக்கெட்டில் அண்ட் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்குலாம் வச்சு கேரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் தான், ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக்குள்ளே வந்து இங்கே ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தெரியுதுல்ல, ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து அங்கேருந்து மூவ் ஆகாது எங்கேயுமே, கரெக்டாக அந்த ப்ளேஸ்லேயே வந்து உக்காந்துக்கும். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் வந்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பேண்டை வச்சுருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு டிக்டிக் கிளிப்ஸ் இருக்குது, அப்புறம் எமர்ஜென்சிக்கு வந்து இயரிங்ஸ் நான் கேரி பண்ணுவேன். ஸோ இந்த பேர்ல் இயரிங்ஸ் குட்டியாக இருக்கும்ல, ஸோ இந்த இயரிங்ஸ் ஒரு செட்டு கேரி பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நம்ம இயரிங்ஸ் வந்து எங்கேயா தொலைஞ்சு போயிடுது, அப்படிலாம் எதாவது திருவாணி காணம் போயிடுது, இல்லை உடஞ்சிடுச்சு, அந்த மாதிரி நடக்கும் நம்மளுக்குலாம் வெளியே போகும்போது. ஸோ அப்போல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு இயரிங் கேரி பண்ணுவேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கேரி பண்ணுவேன். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹேண்ட் க்ளவுசஸ் மாதிரி இருக்கும். இது நம்ம இப்போது பைக்கில் ரைட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹாஃப் ஹேண்டு ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தானே வியர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கையெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆகிடும். டேன் ஆகிறது எல்லாமே இப்போலாம் ரொம்ப அந்த சன் பேர்ன் ஆகுது, அப்படியே எரியுது கையெல்லாம் அந்த வெயில் பட்டு, அவ்வளோ அதிகமாக வெயில் அடிக்குது ஆக்சுவலாக சென்னையில். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வியர் பண்ணிப்பேன். ஸோ இதுலேயே வந்து காம்போவில் வாங்கணும் ஆக்சுவலாக, பிளாக் அண்ட் அப்புறம் இந்த ஆஷ் கலர் பேராக வந்து வாங்கணும். ஸோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, நான் வந்து ஆஷ் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வியர் பண்ணும்போது, அவ்வளோவாலாம் ஆடாக தெரியாது, ஓகேவாக தான் இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு இப்போது. ஸோ இதுவே வந்து நம்ம வின்டர் சீசன்லலாம் இது மாதிரி போட்டு போக போகிறது கிடையாதுல, ஏதோ சம்மர் சீசனுக்காக தான் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பேகே காலியாக இன்னொன்று இருக்கேன், சீப் இருக்கேன். ஸோ சீப் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி டெய்ல் கோம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டெய்ல் கோம் வந்து ஒன்று வச்சுருக்கேன் பேக்குள்ளே. அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ வாட்டர் எங்கேயா ஸ்பில் ஆகுதுன்னா கூட பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் கம்பார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து போகாது, நம்ம வாட்டர் பாட்டிலும் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் பேக் வந்து தனியாக வந்து கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஏன் வந்து இந்த ஜூக்கோட பேக்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேக்கோட குவாலிட்டி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ஸை வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து வாங்கி நான் பர்சனலாக என்னோடய மணி போட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பேக் நான் வந்து ஆரம்பித்தேன். அப்போ நான் வாங்கின பேக்கே வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே புதுசாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, ஜிப்பாக இருக்கட்டும் அந்த டியூரபிலிட்டி. ஸோ இங்கே சில பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உரிய ஆரம்பிச்சிடும்ல, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இந்த பேக்கில் இருக்கும் எனக்கு வந்து கிடையாது. ஸோ நான் எனக்கு என்ன பேக் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்கு இவங்க வெப்சைட் போய் பார்ப்பேன், எதாவது நியூ லான்ச் வந்திருக்கா, எதாவது புதுசாக பேட்டர்ன் விட்டுருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ப்ராண்ட்லேருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராண்ட் வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பீட்டா அப்ரோட
அப்புறம் க்ரூயல்ட்டி ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய குட் திங்ஸ் இருக்குது இந்த பேக்கில். ஆனால் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இது வந்து ஹேண்ட் கிராஃப்டட் பேக்கு. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே அந்த நீங்கள் இந்த பேக்கை வாங்கி டச் பண்ணும் போதே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த பேக்கோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களில் யாராச்சும் இந்த பேக் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்க, ஒரு 10% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷலி ஃபார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் அந்த பிராண்ட் கிட்ட பேசி இந்த கூப்பன் கோடு வாங்கியிருக்கேன். ஸோ YT காவியா 10 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10% வந்து ஆஃபரும் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேக்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து கீழே வைக்கிறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.